எல்லாருக்கும் வணக்கம். நான் ஆனந்தன். 2022 வருஷம் பொறுத்த வரைக்கும் இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு ஒரு ஃபர்கட்டபிள் இயராக மாறிடுச்சு. பல ஹார்ட் பிரேக். வழக்கம் போல் ஏஷியா கப்பில் அப்படியே வெளியே போயிட்டாங்க. வேர்ல்டு கப்பில் சொல்லவே தேவையில்ல, செமிஃபைனல் ராசி அப்படியே வெளியே போயிட்டாங்க. சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு எதிரான டெஸ்ட் சீரீஸில் தோத்துட்டாங்க. பங்களாதேஷ்க்கு எதிரான ஓடி சீரீஸில் தோத்துட்டாங்க. இப்படி பல ஹார்ட் பிரேக் வந்துகிட்டே இருந்தது. இப்படி இருக்கும்போது இந்த 2022 வருஷத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள் இந்தியன் டீமுக்கு நெகட்டிவாக போயிருக்குன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நாம் அப்படியே எபிசோடு போயிடலாம். முதல் விஷயம் இன்ஜுரியும் இந்தியன் டீமும். இந்த இந்தியன் டீமுக்கு வந்து இன்ஜுரின்றது ஒரு பழக்கமாயிடுச்சு போல். உதாரணம் ரவீந்திர ஜடேஜா மற்றும் பும்ரா, இந்த ரெண்டு பேர் வந்து டீமில் இல்லாதது எந்த அளவுக்கு எஃபெக்ட் ஆகிருக்கு நமக்கு தெரியும். 2022 T20 வேர்ல்டு கப்பில் இந்தியன் டீம் செமிஃபைனல் வரைக்கும் வந்தாங்க. ஆனால் அந்த செமிஃபைனல் வரைக்கும் வந்ததே மிகப்பெரிய விஷயம் இந்த டீமை வச்சுக்கிட்டு. என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, ஒருவேளை பும்ராவோ ஜடேஜாவோ இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்தியன் டீம் ஃபைனல் வரைக்கும் போயிருப்பாங்க. ஏன் அந்த ஃபைனல் வரைக்கும் போய் தோத்துருந்தாலும் ஒரு போராட்ட குணத்தோடு தோத்துருப்பாங்க. அது எதுவுமே இந்த வேர்ல்டு கப்பில் டோட்டலாகவே மிஸ் ஆகிடுச்சு. சத்தியமாக பும்ராவும் ஜடேஜாவும் இல்லாதது மிகப்பெரிய குறை. அந்த இன்ஜுரின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது வந்து இந்தியன் டீமுக்கு பயங்கரமாக அப்படியே பின்தொடர்ந்துகிட்டே வருது. அதோடய எஃபெக்ட் தான் இந்த வேர்ல்டு கப்போட ரிசல்ட். அடுத்த இன்ஜுரி பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மாவுக்கு வந்துகிட்டே இருக்குது. ரோஹித் சர்மாவுக்கு இன்ஜுரி இன்ஜுரி இன்ஜுரின்னு ஒவ்வொரு சீரீஸ்லையுமே அவர் இன்ஜுரி ஆகிட்டே இருக்கார். மறுபடியும் வருவார், மறுபடியும் இன்ஜுரி ஆகிட்டே இருப்பார். அதே மாதிரியான ஒரு விஷயந்தான் தீபக் சாகருக்கும் அமைஞ்சிருச்சு. தீபக் சாகரும் முக்கியமான டோர்னமெண்ட்டில் மிஸ் ஆகிட்டே இருந்தார். செம்ம டேலண்டான தீபக் சாகருக்கு மறுபடியும் இன்ஜுரின்ற ஒரு ஃபேக்டர் வந்து வந்துகிட்டே இருந்த காரணத்தால் அவருக்கும் வாய்ப்பு அப்படி கம்மியாயிடுது. ஸோ வரப்போகிற 2023 வருஷத்துலேயாவது இந்தியன் டீமுக்கு இந்த இன்ஜுரி ஃபேக்டர் கொஞ்சம் சரி செஞ்சே ஆகணும். இந்த லிஸ்ட்டில் ரெண்டாவது விஷயம் இந்தியன் டீமுக்கு நெகட்டிவாக அமைஞ்சது எதுன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக செலெக்ஷனில் இருக்கிற கன்ஃபியூஷன். என்ன கன்ஃபியூஷன் அப்படின்னா, உதாரணத்துக்கு இந்தியா வர்சஸ் ஸ்ரீலங்கா ஓடிஐ மற்றும் T20 சீரீஸ்க்கான ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணாங்க. அந்த T20 ஸ்குவாட்டில் வந்து சஞ்சு சாம்சன் இருக்கார், ஆனால் ஓடிஐ ஸ்குவாடில் இல்லை. இதிலே ஒரு கான்ட்ராடிக்ஷன் இருந்துகிட்டே இருக்குது. சரி, அடுத்த கன்ஃபியூஷன் என்னென்னா, பெங்கால் பேசுகிறான முகேஷ்குமார் இது, அவர் வந்து லிஸ்டியே ஃபார்மேட்டில் ஓரளவுக்கு தான் பெர்ஃபார்ம் பண்ணார். ஆனால் அவரை இந்த சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு எதிரான ஓடிஐ சீரீஸ்க்கான ஸ்குவாடில் அனௌன்ஸ் பண்ணாங்க. துலீப் ட்ரோஃபியில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணார். ஆனால் இப்போ அவர் இந்தியா வர்சஸ் ஸ்ரீலங்காவுடைய T20 சீரீஸ்க்கான ஸ்குவாடில் இருக்கார், ஆனால் ஓடிஐ ஸ்குவாடில் இல்லை. கட் பண்ணால் ருத்ராஜ் கேக்வாட். ருத்ராஜ் கேக்வாட் விஜயஹேசரி ட்ராஃபியில் வெறித்தனமான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. ஆனால் விஷயம் என்னென்னா, ருத்ராஜ் கேக்வாட் வந்து T20 ஸ்குவாடில் தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, ஓடிஐ ஸ்குவாடில் இல்லை. ஸோ இப்படி செலெக்ஷன்லேயே பயங்கரமான கன்ஃபியூஸ் பண்ணி ஸ்ட்ராட்டஜியை பயங்கரமாக குழப்பிட்டே இருக்காங்க பிசிசிஐயும் செலெக்ஷன் கமிட்டியும். இப்போ செலெக்ஷன் கமிட்டி 2023 புதுசாக வரப்போகுது. அவங்களாவது இந்த செலெக்ஷனை கொஞ்சம் கன்ஃபியூஷன் இல்லாமல் எடுப்பாங்களான்னு பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த லிஸ்ட்டில் கடைசி மற்றும் முதல் விஷயம் என்னென்னா, இந்தியன் டீமுக்கு நெகட்டிவாக அமைஞ்சது இந்தியன் டீமுடைய கேப்டன்ஸ். அதாவது ஒரு வருஷத்தில் ஒரு டீமுக்கு ஒரு ரெண்டு இல்லைனா மூணு கேப்டன்ஸ் இருக்கலாம் பேக்கப்பாக. ஆனால் இந்தியாவுக்கு மட்டும் இந்த வருஷத்தில் 7 கேப்டன்ஸ் வந்திருக்காங்கன்னா நினச்சி கூட பார்க்க முடியல. ஒவ்வொரு சுச்சுவேஷன்லையும் வேறு வேறு காரணங்களால், லைக் ஒர்க்லோட் மேனேஜ்மெண்ட்லேருந்து இன்ஜுரி காரணம், இப்படி பல ரீசன்ஸ் காரணமாக இந்தியாவுக்கு 2022 கேப்டன்ஸ் மாறிட்டே இருந்திருக்காங்க. இப்போது 2022 இந்தியாவுடைய ஃபஸ்ட் மேட்ச்சு ஜோஹன்ஸ்பர்க் டெஸ்ட் மேட்ச் தான். அதில் விராட் கோலி கேப்டனாக வரல. ஏன் அதில் மேட்ச்லேயே இல்லை, என்ன காரணம்னா பேக் இன்ஜுரி காரணமாக அவர் வெளியே போயிட்டார். இப்போ அவருக்கு பதிலாக உள்ளே வந்தார் KL ராகுல். ஸோ KL ராகுல் ரெண்டாவது கேப்டனா, மூணாவது கேப்டன் யார், நம்ம ரோஹித் சர்மா. அவர் எப்போவுமே கேப்டனாக இருப்பார்ல. ஸோ இதை தாண்டி ஷிகார் தவன் கேப்டன் ஆனார், ரிஷப் பந்த் கேப்டன் ஆனார், நடுவில் பும்ரா வேறு கேப்டன் ஆனார். இது இல்லாமல் நம்ம ஹர்திக் மாண்டியா வந்து கேப்டன் ஆகிருக்கார். ஸோ இப்படி பல கேப்டன்ஸ் வந்துட்டு போயிட்டே இருக்காங்களா இந்தியன் டீமில், யார் எங்கே இருக்காங்கன்னு தெரில. KKR தான் அந்த மாதிரியான கேப்டன்ஸ்லாம் மாற்றுவாங்க. ஸோ இப்போ இந்தியன் டீம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. இதுக்கு நடுவில் தினேஷ் கார்த்திக் கூட ஒரு கவுண்டி மேட்ச்சில், ஒரு வார்ம் அப் மேட்ச்சில் வந்து கேப்டன் ஆனார் இந்தியன் டீமுக்கு. ஸோ இப்படி பல விஷயங்கள்லாம் இந்தியன் டீம் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு நிரந்தர கேப்டன் அட்லீஸ்ட் ஒரு மூணு கேப்டன்ஸாவது பண்ணியிருக்கலாம். இவங்க 7 கேப்டன்ஸ் உள்ளதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காமெடியாக இருந்தது. அந்த மேனேஜ்மெண்ட்லேயே இவ்வளோ குளறுபடிகள் நடந்துகிட்டே இருந்தது. ஸோ சரியான கேப்டன்சியை வந்து அவங்க சூஸ் பண்ணவில்லைன்றதான் உண்மை. இப்போதைக்கு ஓரளவுக்கு வருங்கால T20 கேப்டனாக ஹர்திக் பாண்டே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அவர் தான் இப்போ ப்ரொமோட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ வரப்போகிற 2023 வருஷத்தில் இந்தியன் டீமுடைய கேப்டன்சி பிரச்சனைகள்லாம் இவங்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிறாங்களான்னு பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ இந்த விஷயங்கள் தான் 2022 இந்தியன் டீமுக்கு நெகட்டிவாக அமைஞ்சது. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இந்தியன் டீமில் போன வருஷம் என்னென்ன நெகட்டிவ் விஷயம்லாம் நடந்திருக்கு அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். பிடிக்கலாம் கூட சொல்லுங்கள். நானும் கிளம்புறேன். ஒன் இண்டியாவுக்காக ஆனந்தன்.